பிரியமானவர்களே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு தியானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி எபிரேயரின் புஸ்தகம் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆதாரமாக இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12:2 ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதிப்பதாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று ஆதியாகமம் 12:4 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போனான். ஆகையினால தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 13:2 நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். அது மட்டுமல்ல, ஆபிரகாமோடு கூட வந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதே போல இந்த 13:2 ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். அவனோடு கூட வந்த அவனுடைய அண்ணன் மகனாகிய லோத்துவையும் தேவன் ஆசீர்வதித்தார். 6:1 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாததா இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு ஆசீர்வாதம். இது எதனால இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இடத்தில் இருந்த குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது, ஆதியாகம 21:1 ஆகாருடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆகாரையும் அவருடைய மகனையும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவனை தள்ளிவிடு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு விசனமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த ஆகாரையும் அவன் பிள்ளையையும் அவன் தள்ளிவிடுகிறான். அது வேண்டாத ஒரு உறவு என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது வேண்டாத உறவுகள். சங்கீதக்காரன் முதல்ல அவன் சொல்லும் பொழுது, துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகள் வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்கார இடத்திலே உட்காராமலும் என்று வாசிக்கிறோம். ஆகையினால பாவியின் வழி, பாவமான ஒரு வாழ்க்கை, இந்த பாவமான வாழ்க்கையிலே நாம் நிற்கும் வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசியா தீர்க்கதரிசியில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால் ஒரு பாவம் நம்மளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது, விலக்கி போடுகிறது. ஆகையினால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னால் அதை விலக்கி போடு என்று சொன்ன உடனே அது விசனமாக இருந்தாலும் முடியாத காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையினால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வேண்டாத உறவுகள், தேவையில்லாத ஆண்டவர் விரும்பாத பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். அதை இன்றைக்கு நீங்கள் எடுத்து போடுவீர்களானால் நிச்சயம் ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
இரண்டாவது ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே 1-2 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுடைய செல்ல குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த பெரிய காரியமாயிருந்தாலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே தன் சொந்த மகனை அவன் பலி செலுத்த போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். 12 வசனத்தில் 22:12 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும் பொழுது அவன் கீழ்ப்படுகிறான். அவன் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். உதாரணத்துக்கு பல ஆண்டுகள் அவனுக்கு இல்லாமல் இருந்து அந்த குழந்தை பிறந்தது, அதை மிக செல்லமாக அவன் வளர்த்தான். அவன் அதன் மேல ரொம்ப பிரியமாக இருந்தான். ஆகையினால் அதை அவன் பலி செலுத்து என்று ஆண்டவர் சொன்ன உடனே சரியாக அவன் கீழ்ப்படுகிறான். ஆகையினால இந்த அருமையான வேளையில், இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிந்த அநேகரை பார்க்கிறோம், குழந்தை இல்லை என்று சொல்லி ஜெபிக்கும்படி வருவார்கள். ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். சர்ச்சில் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு பல ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், அந்த சகோதரி ரெபேக்காலுக்கு நான் ஒரு பெண் குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லு என்று சொன்னார். அந்த சகோதரியை கூப்பிட்டு பெயரை சொல்லி, சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை தருகிறார் என்று சொன்னேன். அந்த சகோதரி விசுவாசித்தார்கள். அதே ஆண்டில் கற்பந்தரித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். இது போல அநேக சாட்சிகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அநேகருக்கு தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேகர் அப்படி கேட்பது உண்டு, ஜெபிக்கிறது உண்டு. குழந்தைகள் வந்தவுடனே அந்த குழந்தைகள் பிறந்து விட்டது, ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆண்டவரை தேட முடியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆபிரகாம் தன் மகனையே பலி கொடுப்பதற்கே முன்வந்தான். அதுதான் கீழ்ப்படிதல். அப்படி கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்குமானால் நிச்சயம் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி ஆபிரகாம் செய்தான். ஆகையினால் அவனை தேவன் ஆசீர்வதித்தார். யோவான் 2:5 வசனத்திலே கானாவூர் கல்யாணத்தினுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருந்தார், அவருடைய தாயாரும் வந்திருந்தார்கள், அநேக மனிதர்கள் வந்திருந்தார்கள். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு போனது. குறைவுபட்டு போன உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாரும் திகைத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் திகைத்துக் கொண்டிருந்த பொழுது மரியாள் இயேசுவிடத்தில் வந்து, திராட்சை ரசம் குறைந்து விட்டது, இந்த குடும்பம் துக்ககரமாக இருக்கிறது, என்ன செய்வதென்று புரியவில்லை என்று அங்கே சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்துல இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். உடனே அந்த மரியாள் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆகையினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அதன்படியே இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு ஜாடிகளில் ஊற்றுங்கள் என்று சொன்னார். ஊற்றினார்கள். ஊற்றின தண்ணீரை எடுத்துக்கொண்டு நீங்கள் பந்து விசாரிப்புக்கார இடத்துல கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியே கொடுத்தார்கள். அந்த தண்ணி திராட்சை ரசமாய் மாறினது. அந்த திராட்சை ரசம் மிகுந்த ருசி உள்ளதாக இருந்தது. ஆகையினால் அந்த குடும்பத்தில் இருந்த குறைகள் மாறி மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவனை சீமானாக மாற்றினார். இந்த கானாவூர் கல்யாணத்தில் அந்த குறைவுகள் நிறைவாதற்கு அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்தார்கள். அந்த வாழ்க்கையில் அந்த கல்யாணத்தில் அவருடைய குறைகள்லாம் மாறிவிட்டது, மகிழ்ச்சி உண்டானது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் குறைகள் நீங்க வேண்டுமானால், ஆசீர்வாதம் பெருக வேண்டுமானால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிவீர்களான்றான். உபாகம புஸ்தகம் 28:14 வசனத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கானாவூர் கல்யாணத்தில் குறைகளை நிறைவாக்கினது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்வதாக வாக்கு பண்ணி நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணினீர் ஆண்டவரே.
அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் ஆசீர்வாதத்தில் குறைவாக இருக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கானாவூர் கல்யாணத்தில் கூட ஆண்டவரே சோதனை குறைவோடு கூட இருந்த ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்றார் அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்கிற பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி செய்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக, தர வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் சபையில் நடைபெறும் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 5 மணிக்கு முதல் ஆராதனையும், ஞாயிறு காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனையும், ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனையும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:00 முதல் 12:30 வரை உபவாச ஜெபமும், செவ்வாய் தோறும் காலை 10:00 முதல் 12:00 வரை சகோதரிகள் ஜெபமும் நடைபெறுகிறது. அனைவரும் எங்களது சபையில் ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பாஸ்டர் இஏ செல்வம், யுகோவா நிசி பெந்தேகோஸ்தே சபை, நம்பர் 3 அண்ணா தெரு, திருவள்ளுவர் நகர், ஜமீன் பல்லவாரம், சென்னை 600-003-43, வின்சென்ட் பல்லோட்டி ஸ்கூல், பின்புறம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் 9962062228 மற்றும் 9962707-3333. எங்களது மின்னஞ்சல் பாஸ்டர் செல்வம் jnbc@gmail.com. சென்னை பல்லாவரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜபம் நாள் July 23 சனிக்கிழமை காலை 9:30 முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அல்ஸ்தாம் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் திருமண மண்டபம், நம்பர் 6 பழைய ட்ரங்க் ரோட், பல்லாவரம், சென்னை 43. தேவ செய்தியாளர்கள் நெல்லை ஜி சாமுவேல் அவர்கள், ஷாலோம் ஊழியங்கள் மற்றும் சுவிசேஷகர் ஆல்பர்ட் சாலமோன், இயேசுவின் கிருபை ஊழியங்கள். தொடர்புக்கு பாஸ்டர் இஏ செல்வம் செல்போன் நம்பர் 9962062228 மற்றும் 9962707-3333. இந்த உபவாச ஜெபத்தில் அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் யெகோவா நிசி பெந்தகோஸ்தே சபையில் சிறப்பு ஆராதனையும் தேவ செய்தியும் சுவிசேஷகர் ஆல்பர்ட் சாலமோன் அவர்கள் நாள் 24/7/2016 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு, இடம் என் 3 அண்ணா தெரு, திருவள்ளுவர் நகர், ஜமீன் பல்லாவரம். வாழ்க்கையில் தோல்வியா, கண்ணீரா, தீராத வியாதியா, கடன் தொல்லையா, வாருங்கள், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலையும் சமாதானமும் தருவார். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் 9962062228 9962067-3333. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலையும் சமாதானமும் தருவார்.